சமநீதி நிலையாகி எல்லோரும் ஒன்றாய் வாழுகின்ற சமுதாயமே இறையாட்சியை கட்டி எழுப்புகின்ற சமுதாயம். இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, நம் அன்பு ஆண்டவர் தமது அழகு நிறை கைவன்மையால் மானுட சமுதாயத்தை படைக்கின்றார். இந்த சமுதாயத்தை படைத்த இறைவன் நம் அனைவரிடத்திலும் எதிர்பார்ப்பது, மாந்தர் அனைவருமாகிய நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாக ஒற்றுமை உணர்வுடன் வாழ்ந்து நாம் அனைவருமே இச்சமுதாயத்தில் ஒன்றுபட்டு வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையை எடுத்துக்காட்டாக பார்த்தோமே என்றால், 4 பேர் இருக்கின்ற குடும்பத்தில் 400 பிரச்சனைகள்,
ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இரண்டு தனித்தனி சமையலறைகள் என்று ஒன்றுபட்டு வாழ வேண்டிய குடும்பங்கள் அனைத்தும் சிதறுண்டு கிடந்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்பு மிக்கவர்களே, நம் அன்பு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய, நாம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய அந்த தன்மையை நாம் அனைவரும் நம் இதயத்தில் ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒன்றுபட்டு வாழுகின்ற பொழுது நம்முடைய குடும்பமும் நம்முடைய பங்கு சமூகமும் அன்பில் நிலைத்திருக்கும். நம்முடைய பங்கு சமூகம் ஒன்றுபட்டு வாழுகின்ற பொழுது நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயம் மேலும் முன்னேற்றம் அடைந்து இன்னும் ஒருபடி முன்னேறி நம்மை இன்னும் இறைவனின் அன்பிற்கு ஆழப்படுத்தும். எனவே அன்புமிக்கவர்களே, நாம் ஒன்றுபட்டு வாழ்கின்ற பொழுது இயேசு விரும்பிய இறையாட்சி சமுதாயத்தை இம்மண்ணில் நாமும் கட்டி எழுப்பலாம். எனவே நாம் ஒன்றுபட்டு வாழ்வோம், இறையாட்சி சமுதாயத்தை இம்மண்ணில் கட்டி எழுப்புவோம். இன்று நல்லெண்ணத்தில் தொடர்ந்து இப்பலையில் இணைவோம், இறையாசி பெறுவோம். சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வாழ்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திருவை முழு இதயத்தோடு உமீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் திருவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. வாசகம் 20-28 வரை உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தி உள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திருத்தி கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்களை ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை
நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளும் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் அறிவேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினர். பின் எல்லோரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 68. பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். 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 கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல் தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில் தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கு ஆற்றலை உரித்தாக்கும்.
கள் மேலுள்ளது அவரது வலிமை மேக மண்டலங்களில் மேலுள்ளது கடவுள் போற்றி போற்றி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11-19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன், அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை,
தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனித வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பார்கள். பிறப்பு முதல் இறப்பை நோக்கிய இந்த வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு விதமான போராட்டங்களை, தடைகளை, துன்பங்களை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆயினும் இந்த போராட்டங்கள், தடைகள், துன்பங்கள் ஆகியவற்றிலிருந்து ஒரு முழு மனித வாழ்வு பெற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் தொடர்ந்து ஆண்டவரிடம் இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கின்றான். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளமாகவும் அடிநாதமாகவும் இருப்பது ஜெபமும் இறைவேண்டலும் ஆகும். இன்றைய நற்செய்தி வாசகமும் இதைத்தான் மையமாக கொண்டுள்ளது. யோவான் எழுதிய நற்செய்தி 17 அதிகாரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை கடவுளோடு உரையாடல் செய்கின்றார். இந்த அதிகாரம் முழுமையாக அவர் இறைவேண்டல் செய்வதாக கூறப்படுகின்றது. இந்த 17 அதிகாரத்தை 3 பாகங்களாக பிரிக்கின்ற பொழுது முதல் 10 இறை வார்த்தைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்காக இறைவேண்டல் செய்கின்றார். 11 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பு சீடர்களுக்காக ஜபிக்கின்றார். 20 முதல் 26 வரையிலான அந்த பகுதியிலே ஆண்டவர் இந்த உலக திரு அவைக்காகவும் நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவர் இறைவேண்டல் செய்கின்றார். ஆக இறைவேண்டலும் ஜெபமும் தான் கிறிஸ்தவர்களின் ஒரு அடித்தளம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிநாதம். அன்பிற்கு இனியவர்களே, ஆனால் நாம் எதற்காக ஜெபிக்கின்றோம், நம்முடைய ஜெபம், ஜெபத்தின் நோக்கம் என்னது என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய சீடர்கள் துன்பங்கள் இல்லா வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கவில்லை. இந்த சீடர்களின் வாழ்க்கை அவர்கள் அனைவரும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கவில்லை. மாறாக அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இறை உறவில் ஒன்றித்திருக்க வேண்டும், தங்கள் ஒவ்வொருவோடும் நட்புறவில் ஆளப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இயேசு இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார். தன்னுடைய பணி வாழ்க்கையில் 3 ஆண்டுகளாக இந்த சீடர்களோடு பயணிக்கின்ற இயேசு சீடர்களில் ஒவ்வொருவரின் எண்ணங்களையும் மனநிலைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். விவிலியத்தை சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தின் தந்தையாக அறியப்படுகின்ற ஆபிரகாம் சோதோம் நகர் மக்களுக்காக ஜெபம் செய்கின்றார். இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்வதற்காக அனுப்பப்பட்ட மோசே அம்மக்களுக்காக ஜெபம் செய்கின்றார். தாவீது அரசன் தன்னுடைய வீடு, இல்லம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கின்றார். சாலமோன் அரசர் ஞானத்திற்காக இறைவேண்டல் செய்கின்றார். இறைவாக்கினர் எலியா விதவையின் மகன் குணம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். தானியேல் இறைவாக்கினர் ஒவ்வொரு நாளும் 3 வேளைகளில் இறைவேண்டல் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். தோபியா, சாரா என்ற திருமண தம்பதிகள் தங்களுக்கு நல்லதொரு இல்வாழ்க்கை கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் தங்களை காத்தருள வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் தமக்காகவும் தம்முடைய சீடர்களுக்காகவும்
இங்கு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவேண்டல் செய்கின்றார். அன்பிற்கினியவர்களே, நாம் யாருக்காக ஜெபிக்கின்றோம்? நம்முடைய ஜெபம் எதனை மையமாக கொண்டுள்ளது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலச்சூழலில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. பணம், செல்வம், சொத்து ஆகியவற்றை கடந்து நிம்மதியற்ற வாழ்க்கை, ஒற்றுமையின்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய இறைவேண்டல் எதை நோக்கி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். மூவேளையும் கஞ்சி குடித்து அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களும் இருக்கின்றன. அறுசுவை உணவு உட்கொண்டு அனுதினமும் நிம்மதியின்றி ஒற்றுமையின்றி வாழ்கின்ற குடும்பங்களும் இருக்கின்றன. எனவே விழித்தெழுவோம், சிந்திப்போம், நம் ஒவ்வொருவரின் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள் அமைதியோடும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனிடம் நம்பிக்கை வைத்து நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடம் எடுத்து சொல்லுவோம். வழி நடத்தும் நல்ல ஆயரே எம் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உம் பாதம் தருகிறோம். அவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் உண்மையின் ஒளியாகிய உம்மை நோக்கி வழிநடத்த தேவையான ஆற்றலை பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். நடந்து முடிந்த தேர்தலில் நல்ல தலைவர்களை தேர்வு செய்து அவர்கள் அனைவரும் சாதி, இனம், மொழி மற்றும் சமய வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறை கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் சமமாக மதிக்கும் நல்ல மெய்ப்பர்களாக இந்நாட்டை வழிநடத்த தேவையான ஆற்றலை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் உறைவிடமே எம் இறைவா, எமது திருநேனார் குறிச்சி மற்றும் அம்மாண்டி விளை பங்கில் செயல்படும் சிறியோர் முதல் பெரியோர் வரை உள்ள அனைத்து மக்களையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் அனைவரும் நீர் கொடுத்திருக்கும் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்கள் வாழ்வில் செயல்படவும் மேலும் உமது அழைப்பிற்கு செவிமடுத்து ஜபம் மற்றும் பக்தி முயற்சிகளின் வழியாக இறை பாதையில் பயணிக்க தேவையான அருளை அவர்கள் மேல் பொழிந்து ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம். அழைத்தலில் நாயகனே எம் இறைவா, தமது இறைப்பணியை சிறப்புடன் செய்ய தம்மையே தயாரித்து வரும் குருத்துவ மாணவர்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் என அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் மகிழ்ச்சியோடும் முழு மனதோடும் தங்கள் நேரத்தையும் பலத்தையும் உமது பணிக்கென செலவழிக்கும் ஆர்வம் நிறைந்த உள்ளத்தை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலங்களின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலம் பெறவும் அவர்கள் செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெற்று பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து தாமும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்க தேவையான அருளை பொழிந்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இறைவா, நம்பிக்கை உணர்வோடு நாங்கள் உம்மிடம் வேண்டி கேட்டுக்கொண்ட தேவைகளுக்கு தயவாய் இறங்குவீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்குவதில் கவனம் செலுத்தவும், அதன் வழியாக இப்பங்கு சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரவும் எங்களுக்கு வரமருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்றாடுகிறோம். ஆமென். மலர உழைக்க வருகின்றே இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றே மகிழ்ந்து ஏழை என்னை வழியேற்றிடுவா கனிவாய் மாற்றிடுவா இறைவா உந்தன் அரசு மலர் உழைக்க வருகின்றே ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே. சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோ. நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பு நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்தவின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையல்வில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானா. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. Thank you.
ஆண்டவர், நான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி ஏற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தபடி நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனும் உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திறவையை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஏழாயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திறவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது பாதுகாவலர் புனித அந்தோனியார், எமது மறைசாட்சி புனித தேவசகாயம், இவ்வுலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை பொழுந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அருளுகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். வையும்
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரது விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லாம் தேர் பெற்றோ. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வெளியில் உனது பார்வை எனது, நாவில் உனது மொழிகள் எனது, நெஞ்சில் உனது கனவு இறைவா. எனது வழியில் உனது பயணம், உனது வார்த்தை எனது வாழ்வு, உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா. உனது வாழ்க்கை எனது வழிகள் தலைவா. எனது வெளியில் உனது பார்வை எனது, நாவில் உனது மொழிகள் எனது, நெஞ்சில் உனது கனவு இறைவா. வளர்ந்து இறைவா, உனது உருவில் நானும் கலந்தின் தலைவா. உனது நினைவில் நானும் வளர்ந்து இறைவா, உனது உருவில் நானும் கலந்தின் தலைவா. உனது உறவில் என்னை இழந்து, உனது உறவில் என்னை கரைத்து, உனது உறவில் என்னை இழந்து, உனது உறவில் என்னை கரைத்து, வாழ செய்த தலைவா. உனது நிழலில் வாழ செய்த தலைவா. என்னை காக்கும் மரணம் நீ, என்னை தேற்றும் தாயும் நீ, என்னை ஆளும் தெய்வம் நீ, என்னில் வாழும் தெய்வம் நீ. காக்கும் மரணம் நீ, என்னை தேற்றும் தாயும் நீ, என்னை ஆளும் தெய்வம் நீ, என்னில் வாழும் தெய்வம் நீ. வெளியில் உனது பார்வை எனது, நாவில் உனது மொழிகள் எனது, நெஞ்சில் உனது கனவு இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம்மீது நிறைவாய் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமீன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓமாமாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வெண்ணிலா என்னை தேடி அம்மா.